السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، أو كما قال عليه الصلاة والسلام. سرو بغلم بغلجيم إلام الله سبحانه وتعالى وكي சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானல் முஸ்தஃபல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியொட்டி வாழ்ந்த அஹுலுல் பைத்துக்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாவதாக வேண்டியவனாக. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவினார்களோ அவைகளை இயலுமானவரை எடுத்து நடந்தும், எவைகளை விட்டும் முற்றுமுழுதாக விலகும்படி விளக்கினார்களோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக விலகியும் நடந்து கொள்வோமாக என எனக்கும் உங்களுக்கும் வசியத்தின நற்கட்டளை பிறப்பிக்கிறேன். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எமக்கு ஏற்படுத்திய மிகப்பெரிய அருள்தான் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் அவனுக்கு அடிபணிதல். அவனுடைய கட்டளை இந்த ஜும்மாவில் நாங்கள் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பது, அதன் அடிப்படையிலேயே இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னதாக அமர்ந்து கூலிகளை எதிர்பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த கூலிகளை அல்லாஹு தாலா நிரப்பமாக தந்தருள்வானாக. தருமை சகோதரிகளை, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா அவருடைய குர்ஆனிலே கூறுகிறான், ஃபக்ஸுஸில் கசஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன், நாங்கள் வரலாறுகளை சொல்கிறோம் அவர்கள் சிந்திப்பதற்காக. அவர்கள் சிந்திப்பதற்காக நாங்கள் சில வரலாறுகளை சொல்கிறோம் என்று சொல்கிறான். அதுபோல லகத் கான ஃபி கஸஸிஹிம் இபரத்துன் லிஉலில் அல்பாப், அறிவுள்ளோருக்கு கிஸஸிலே வரலாறுகளிலே இபரத் படிப்பினை இருக்கிறது அப்படி சொல்கிறான். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஒரு சில வரலாறுகளுடைய துணுக்குகளை பார்க்க இருக்கிறோம். நேரம் பத்தாதன் காரணமாக வரலாறு முழுகையும் பார்க்காமல் சில துணுக்குகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தினுடைய ஓட்டத்தில் பலவாறு பிரச்சனைகள் சுழண்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. உலக ஓட்டத்தில் பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். அண்மை காலமாக உக்ரைன் ரஷ்யா போன்ற போர்க்களம் எங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது. வாட்ஸ்அப்பை திறந்தாலும், ஃபேஸ்புக்கை திறந்தாலும், இன்னும் பல மீடியாக்களை திறந்தாலும் உக்ரைனுடைய அல்லது ரஷ்யாவினுடைய போர்க்களமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் தான் எங்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு 27 நாள் முன்னால், அதாவது சென்ற மாதம் 7ஆம் தேதியிலிருந்து எங்களிடத்திலே பேசு பொருளாகவும் எங்களை கவலையில் ஆழ்த்திய மிகப்பெரிய ஒரு துக்கமாகவும் ஆழ்ந்து கொண்டிருப்பது இந்த பலஸ்தீனுடைய பிரச்சனை. அது இந்த உலகளாவிய முஸ்லீம்கள், உலகத்தில் உள்ள ஹியூமனிட்டி, மனிதநேயம் உள்ள மக்கள், எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனை அறிந்து கொள்வது என்பது இரண்டு விதத்தில் எமக்கு கடமை. உலகத்தினுடைய போக்கை அறிந்து கொள்வது இந்த உலகத்தில் வகிபாகம் கொண்ட ஒரு உலக குடிமகனுக்கு கடமை. இந்த உலகத்தினுடைய போக்கில் எதுவெல்லாம் இருக்கிறதோ, என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்வது உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு குடிமகன் மீதும் கடமை. அது ஒன்று. இரண்டாவதாக, இந்த பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் முஸ்லிமாகிய எங்கள் மீது அதில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வது கடமை.
அதில் நாங்கள் என்ன படிப்பினை பெற வேண்டும், அதில் எப்படி நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய நிலைப்பாடுகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், தான் தோன்றித்தனமாக எடுக்கப்படுகிற முடிவுகள், முதிர்ச்சி இல்லாமல் எடுக்கப்படுகிற முடிவுகள், இரத்த கொதிப்பினால் எடுக்கப்படுகிற முடிவுகள் எந்த சமூகத்தை எந்த எதன்பால் இட்டு செல்லும் என்பதையும் நாங்கள் அறிந்து புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா அவருடைய திருமறையில் எப்படி சொல்கிறான் என்றால், சூரத்தில் இஸ்ரா பனு இஸ்ராயில் கூறுகிறான், சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லுநூரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉன் பஸீர். அல்லாஹு தஆலா சுபஹானல்லதி, அல்லாஹ் தூய்மையானவன், சுபஹான் அல்லதி, அந்த தூய்மையான அல்லாஹ் எத்தகையவன் என்று சொன்னால், அஸ்ரா பி அப்திஹி அவனுடைய அடிமையை கொண்டு வந்தான், மினல் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து, இலல் மஸ்ஜிதுல் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு, அக்ஸாவாகிய அதன் சூழ உள்ள புறத்தை பரக்கத் செய்த அக்ஸாவாகிய அந்த மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்தான். அத்தகைய அல்லாஹ் சுபஹா அல்லாஹ் தூய்மையானவன். இந்த இவ்வளவும் போது நமக்கு இந்த வசனத்துக்கு. எனது கொண்டு சொன்னால், அக்ஸா என்று சொல்லக்கூடிய அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸ் பலஸ்தீன் இருக்கக்கூடியது. இது ஒரு பரக்கத் பொருந்திய பூமி. முதலாவதாக அல்லாஹு தஆலா இதை சூழ நாங்கள் பரக்கத் செய்திருக்கிறோம், அது பரக்கத் செய்த பூமி. இஸ்லாமிய வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியோட மிக ரிலேட்டட் இருக்கிறது, மிக ஒரு ஒரு ரபுத்துன்னு சொல்வோம், மிக ஒரு நுண்ணிய ஒரு பிணைப்பு இருக்கிறது. இஸ்ரா மியராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த சம்பவம், இந்த இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய இந்த சம்பவம், அல்லாஹுடைய தூதரை அல்லாஹு தஆலா ஹராமில் இருந்து அக்ஸாவுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து தான் சிதரத்துல் முந்தஹா வரைக்கும் அல்லாஹு தஆலா உயர்த்தினான். அப்போதுதான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. தொழுகை கடமையாக்கப்பட்டு முதலாவதாக எதை நோக்கி தொழ வேண்டும் என்ற இருந்தது என்றால், பைத்துல் மக்தஸை, முகத்திசை, பைத்துல் முகத்திசை தான் முதலாவதாக கிபிலாவாக பின்பற்றக்கூடியதாக. இது அடுத்த சிறப்பு. அடுத்ததாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இப்படி எக்கச்சக்கமான நபிமார்களோடு தொடர்புபட்ட ஒரு பூமி இந்த இந்த பலஸ்தீன பூமி. இன்றைய வரலாறு என்பதனால் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும், ஆக்ரோஷமாக பேசி நாம புரிய வைக்க முடியாது. அப்ப இந்த வரலாறு நாம புரிந்து கொள்ளணும்னா ஹுத்துபாக்குள்ள டிரெக்டா நாம உள்நுழையணும். எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் ஹுத்துபாக்குள்ள வந்தா தான் வரலாறுகளை கொஞ்சமாவது நாம பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு, திரும்பவும் வரலாறுகளை அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப குர்ஆனில் சொல்கிற நோக்கம், அதிலே அந்த புத்தி உள்ளவர்களுக்கு, புத்தி உள்ளவர்கள் உளில் அல்பாப், புத்தி உள்ளவர்களுக்கு படிப்பினைகள் நிறைய இருக்கிறது என்பதற்காக. ஆகவே நாம் இந்த வரலாறையும் சொல்கிற காரணமும் இதில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட பலஸ்தீன பூமி, இந்த பலஸ்தீன பூமி தொடருக்கு வருகிறேன். முதலாவது, இந்த உலகத்தில் கட்டப்பட்ட அல்லாஹுக்காக வேண்டி சுஜூது செய்யப்படக்கூடிய பள்ளி வாயலாக காபா இருக்கிறது. இரண்டாவதாக மஸ்ஜித் என்று சொன்னால் அந்த பைத்துல் முக்கத்தஸ் தான். இப்படி பல சிறப்பம்சங்கள் பொருந்திய ஒரு பூமி தான் அந்த பைத்துல் முக்கத்தஸ் பலஸ்தீனுடைய அந்த பூமி, கஸ்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பு இப்ப என்ன நடக்குது என்று சொன்னால், ஆரம்ப காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஆட்சி காலத்துல, இது பலஸ்தீன் எங்களுடைய ஆட்சி காலத்துல இருக்கல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சி காலம் மக்கா மதினா ஹிஜாஜ் போன்ற அந்த ஹிஜாஜுடைய ஆரம்ப பகுதி போன்ற அந்த பகுதியில தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி காலத்துல ரசூலுல்லாஹுடைய தூதர்கள் ஆங்காங்கே பிரதேசங்கள்ல இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்தாங்க. ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்க இந்த தாவாவுடைய நிலைமை, ரசூல்களை அனுப்பினாங்க, தூதர்களை அனுப்பினாங்க. அந்த அடிப்படையில உசாமா ரலியல்லாஹு அன் அவர்களை கடைசி காலகட்டத்தில் பிலஸ்தீன ஷாம் பிரதேசத்தை நோக்கி அனுப்புறாங்க. ஷாம் என்று சொன்னால் பலஸ்தீனை அடிப்படை மையமாக கொண்டு இன்னும் பல பிரதேசங்கள், ஷாம் என்ற பலஸ்தீன் மட்டும் இல்ல, அதை அண்டிய பிரதேசங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தை ஷாம் பிரதேசம் என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த ஷாம் பிரதேசத்துக்கு அனுப்பினார்கள். அப்ப உசாமா ரலியல்லாஹு அன் அவர்கள் அந்த பலஸ்தீனை நோக்கி செல்கிற போது முழுவாக முழுசாக பலஸ்தீன ஷாம் பிரதேசத்தை நுழையவில்லை. அதுக்கிடையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தி செய்து வந்து கிடைச்சிருது.
رسول الله موتاه يتانع عند شهيد واند كذا صورنا، أما رجوع ثرمبو ميلا وارانغ، أبا عند نيرتلي فلسطين وداية عند شام برديشام مسلمين وداية كهيه غلا يريكلا، فيره أبو بكر رضي الله عنه خالاتليهم وارلا، عمر رضي الله عنه خالاتلا ثرمبو بيتري بريغردي، أذان ميكا بريه بيتري، عند بيتري وارلا ركلا باركم بودو، أبو بكر رضي الله عنه أوردي بيتري إن بدي، ورو ستيل لال، هذا هذا أذكى موري، آلند أمريكالي بديت عند نوركي آلند، ورو ورلا را هيلل، على خانه ورو ميردو ما هأبرجلود، على خانه موري نادند كوند ورلا ر، أبا عمر رضي الله عنه ودي عند عند أذكى بره فتح بيت المقدس مقدس، عمر رضي الله عنه بتري برانج، إند عمر رضي الله عنه ودي إند بتريين بره، إند نادك دني سونال إند بتري، عثمان رلي، علي رضي الله عنه ودي خالد لاء، لاء بديو يركدي. பிறகு உமையாக்களுடைய காலம் அப்பாசியருடைய காலம் எல்லாம் போய் உமையாக்களுடைய காலத்துல திரும்பவும் கிறிஸ்துவர்களுக்கு மத்தியில அது கைமாறுது. உமையாக்களுடைய காலம் ஷாம்ல நிறைய ஃபித்னாக்கள் உருவாகுது. இது வரலாறுகள்ல நிறைய நிறைய உமையாக்களுடைய ஆட்சி காலம், அப்பாசியருடைய ஆட்சி காலம், அலிரலியின் ஆட்சி காலம், இப்படி எல்லாம் பெரிய பெரிய பாபுகள் பரப்புகள். இதை நான் சுருக்கமாக சொல்றேன். அப்ப உமையாக்களுடைய ஆட்சி காலத்துல உருவானதுக்கு பின்னால இதுலதான் நிறைய யுத்தங்கள் நடக்குது. கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் சில ஆக்கிரமிப்புகள் நடக்குது. அதைத்தான் சொல்லுவோம் சிலுவை யுத்தங்கள் என்று சொல்லி. சிலுவை யுத்தங்கள் என்று சொல்லி ஒரு யுத்தத்தை சொல்றதில்லை, சிலுவை யுத்தம் என்று சொல்ற சிலுவை யுத்தங்கள் என்று சொல்லுவோம். பல ஆக்கிரமிப்புகள் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில பல பிரச்சனைகள், பல போர் தொடுப்புகள் நடந்திருக்குது. அதுக்கு பிறகு உமையாக்களுடைய ஆட்சி காலத்துல இந்த உமையாக்களுடைய ஆட்சியின் பிற்பாடு நாம் எல்லாருக்கும் தரும் சலாஹுத்தீன் அய்யூபி. உமையாக்களுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு இந்த ஃபத்ஹு பைத்துல் மக்தஸ்ங்கிறது முகத்தஸ்ங்கிறது சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய கைகளால் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுக்குறான். அந்த நேரத்தில் சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய அந்த அந்த காலகட்டத்தில் ஜெர்மன், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் பலஸ்தீனத்தை கைப்பற்ற வேண்டும் என்று வந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை திருப்பி அனுப்புகிறான். அதாவது இந்த ஃபத்ஹு பைத்துல் முகத்தஸ் வெற்றியை சலாஹுத்தீன் அய்யூபியுடைய கையில் கொடுக்கப்படுகிறது. அப்ப வெற்றி இப்படி மாறி 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 என்ன நடக்கிறது என்று சொன்னால் மாறி கைகள் மாறி மாறி இந்த பைத்துல் முகத்தஸ் அன்று தொட்டு இன்று வரைக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகு இது எப்ப நடக்குது என்று சொன்னால் கிறிஸ்துக்கு பின் 12வது நூற்றாண்டுல இந்த அப்பா சலாஹுத்தீன் அய்யூபியுடைய கையில இந்த வெற்றி வருகிறது. இந்த வெற்றி எப்படி வந்ததுங்கிறத நான் பின்னால சொல்றேன். அதுக்கு பிறகு இந்த யூதர்கள் என்றா யார் என்று சொன்னா பரதேசிகள் என்று சொல்லுவோம் இல்லையா. அதாவது பரதேசிகள் என்று சொன்னால் நம்மிடத்துல ஒரு சொல்லாளர்கள் வித்தியாசமாக கணிக்கத்த, அதாவது இடம் இல்லாத சொந்த இடம் இல்லாமல் அங்கே இங்கு வாழக்கூடிய பரதேசி, அல்லது ஒரு ஒரு ஆபிரு சபையில் கடந்து தரும் அங்கே இங்கேயும் தஞ்சம் புகுந்து கொஞ்ச காலம் கொஞ்சம் வாழ. இப்படித்தான் யூதர்களுடைய ஆரம்ப கட்டம். ஜெர்மன், ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் கொண்டு குவித்த ஒரு கூட்டம் இந்த யூத சமூகம். யாரு? ஜெர்மன். அதாவது ஹிட்லருடைய ஆட்சி காலத்திலையும் கொண்டு குவிக்கப்பட்டு ரஷ்யாவும் கொண்டு குவிக்கப்பட்டு கேட்க ஆளில்லாத ஒரு கூட்டம், ஒரு நாடு இல்லாத இருக்க இடமில்லாத ஒரு கூட்டம் தான் இந்த யூத சமூகம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக இந்த யூதர்களை எல்லாம் இழிவாக பார்க்கல. இதுக்கு ஒரு ஹதீஸை நாம மேற்கோள் காட்டலாம். எப்படி பார்க்கலன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் போது ஒரு ஜனாசா கடந்து போகுது, ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்க. அப்ப அந்த நேரத்துல தூக்கி போறவங்க ரசூலுல்லாஹ் எழுந்து நிக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இது யூதனுடைய ஜனாசாவா இருக்குது, எழுந்துறீங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யூதண்ட உயிர் உயிர் இல்லையா, யூதண்ட உயிர் உயிர் இல்லையா, அப்ப இந்த மார்க்கம் உயிரை உயிராக மதிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டும் என்று என்ன செய்யல, யூதர்கள் என்றா ஒட்டுமொத்தமாக நாங்கள் அழிக்கணும், நாங்கள் அவங்களை நசிக்கணும் என்று சொல்லல. அவர்களுடைய புத்தி அப்படி இருந்ததுனால இந்த உலக மக்களே ஒட்டுமொத்தமாக நசிச்சாங்க. ஜெர்மனுடைய ஆரம்ப காலத்துல ரஷ்யாவுடைய என்ன காரணம் என்றால் அவர்களோட கூட்டுறவு வச்சுக்க முடியாது, நல்லா இருப்பான், பின்னால குழியை தோண்டி புதைச்சிருவான், நல்லா தான் பேசிக்கிருப்பான். அதோட அதோட அவன் கதை என்ன செய்வான், மிக நரித்தந்திரமுடைய தான் தான் இந்த உலகத்தில் முதன்மையானவனும் இந்த உலகத்தை ஆளக்கூடியவனும் சர்வ சக்தி பெற்றவனும் நித்தியர்களும் அப்படின்னு சொன்னா எங்க சந்ததிகள் தான் ஆளும். அல்லாஹு தஆலா அவ யூதர்களை பத்தி சொல்லும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படின்னு சொல்றான்டா, நஹ்னு
ابنا الله واحبا நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகளும் அவருடைய நேசகர்களும் என்று சொல்வாங்க அப்ப அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய வாதிரவர்களுடைய தான் இந்த யூத சமூகம் இந்த சமூகம் ஒதுக்கப்பட்டு 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 இருக்கிற நேரத்துல 1895 ஆம் ஆண்டு நினைக்கிறேன் 1895 ஆம் ஆண்டு என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஹெர்கல் என்று சொல்லக்கூடிய The order Herzl and Palapergal, the Hebrew Moli Lerikratanala, translate Panagula, Pala Hirkal, Herzl, Ipudiana Palapergala Kondusolanga, Herzl and Sola Kuria, Ayatunuti Tunuti Ainda Mande, Adaula al Yehudiya in the Puttahatelda, Adaula al Yehudiya, Yuda Samrajyam, Alade Yuda Bumi, Engra Puttahatavali. ஆயிரத்தி ஒன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தின் கடைசி பகுதியில இந்த புத்தகத்தை எழுதி 1896 ஆண்டு இதை வெளியிடுறான் இது யார் என்று சொன்னால் சியோனிசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடியவன் சியோனிசம் என்று சொல்றோமே லேசாக சியோனிசம் என்று பேசுறோமே அதனுடைய தந்தை தான் இந்த ஹெர்கல் ஹெர்சல் எங்க போய் சியோனிசத்தின் தந்தை அப்ப இதை வெளியிட்டு மிகப்பெரிய அரசியல்வாதி எழுத்து அரசியல் ஆய்வு இப்படி மிக துல்லியமான அறிவு மிகப்பெரிய ஒரு அறிவாளி அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த புத்தகத்தை வெளியிட்டதுக்கு பின்னால 1897 பெசல் நகரம் சுவிட்சர்லாந்துல பெசல் நகரத்துல மிகப்பெரிய ஒரு என்ன செய்யறதுனா மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்குது இப்பதான் அவரோட கவுண்டிங் ஸ்டார்ட் அப்ப அந்த மாநாட்டுல அந்த மாநாட்டின் கருப்பொருளே யூதர்களுக்கு தனிநாடு அமைத்தல் 1897 ஆண்டு பெசல் சுவிட்சர்லாந்துல மிகப்பெரிய மாநாடு நடக்குது பல நாட்கள் நடக்குது அந்த கருப்பொருள் ஒன்று அத்தௌலா அல் யஹூதியா யஹூதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது பலஸ்தீனில் உருவாக்குவது யஹூதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவது பலஸ்தீனில் உருவாக்கியது உருவாக்கும் போது ஏற்படக்கூடிய தடங்களுக்கு என்ன செய்வது அதற்கான குழுக்களை அமைத்தல் பெரும் குழுக்களை அமைத்தல் சிறு குழுக்களை அமைத்தல் இப்படி எக்கச்சக்கமான திட்டங்கள் மீடியாக்களை எப்படி உருவாக்குவது அந்த மீடியாக்களை தன்னகத்தை வைத்திருப்பது எப்படி மீடியாக்கள் எதுவெல்லாம் செய்ய வேண்டும் இப்படி நிறைய வரலாறுகள் அந்த வரலாறுகள் சொல்கிறது அந்த சுவிட்சர்லாந்தில் நடந்த மீட்டிங்ல அந்த பெரிய ஒரு மீட்டிங்ல பேசப்படுகிறது இந்த 1897 ஆண்டு இந்த விஷயம் பேசி என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்ப திடீரென்று இந்த கொள்கையை ஆக்கிரமிக்க முடியல ஏன் உஸ்மானியருடைய ஆட்சி காலம் ஒட்டம்ஸ் என்று சொல்லுவோம் உஸ்மானியர்கள் துருக்கியர்கள் அந்த அவருடைய ஆட்சி காலத்துல 29 நாடுகளை முஸ்லிம் நாடுகளை கொண்ட ஆட்சி அந்த நேரத்துலதான் பலஸ்தீன் உஸ்மானியருடைய ஆட்சி காலத்துல ஆட்சியில இருக்குது பலஸ்தீன் உஸ்மானியர் ஆட்சி காலத்துல இருக்குது 1901 ஆண்டு இப்ப எவ்வளவு பெரிய திட்டம்னு பாருங்க 1896 தோங்கி 1901 ஆண்டு வரைக்கும் வருது இப்ப வந்து 1891 துருக்கியில ஷாங் 2 அப்துல் ஹமீது ஒட்டம்ஸ் உஸ்மானிய ஆட்சியில ஷாங் அப்துல் ஹமீது 2 அப்துல் ஹமீது சுல்தானை சந்திக்க போறார் அனுமதி எடுத்து அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போய் அங்க சந்திக்கிற நேரத்தில் 150 மில்லியன் பவுன்களை உங்களுக்கு தருகிறோம் இன்னும் பல உதவிகளையும் செய்கிறோம் 150 பவுன்கள் தருகிறோம் இன்னும் பல உதவிகள் செய்கிறோம் பலஸ்தீனத்தில் யூதர்களை குடியமர்த்த வேண்டும் முதலாவது கோரிக்கை அப்துல் ஹமீது அவர்கள் முடியாது நாங்க என்னதான் நடந்தாலும் இதற்காக நீ வந்திருந்திருந்த எனக்கு முதலாக தெரிந்திருந்தால் சந்திக்கவே நான் ஆசைப்பட்டு சந்திக்கிறதுக்கு அனுமதி அளித்திருக்க மாட்டேன்னு சொல்லி ஆக்ரோஷமாக பேசி வெளியில் அனுப்பியாச்சு 1901 ஆண்டு அப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னால் முதலாவது உலக போர் முடிவடைந்ததுக்கு பின்னால உஸ்மானியருடைய ஆட்சி காலம் கவிழுது வீழ்ச்சி அடையுது இந்த நேரத்துல பிரிட்டிஷருடைய ஆட்சி காலனித்துவம் ஓங்குது அப்ப பிரிட்டிஷருடைய இந்த ஆதிக்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா பலஸ்தீனத்தை பிடிக்காம் பலஸ்தீனத்தையும் பிரிட்டிஷ் வந்துகிட்டு ஆட்சியில் எடுக்கு இந்த நேரத்துல தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா பிரிட்டிஷ் 1948 ஆண்டு பிரிட்டிஷருடைய இந்த காலத்துல இந்த தனிநாடு கொள்கையை பரப்பப்படுகிறது அப்ப 1948 ஆண்டு மே மாதம்
பதின் நான்காம் திகதி பிரிட்டன் அதிகார பிரிட்டிஷ் என்ன அதிகாரப்பூர்வமாக கைவிட்டுட்டு போனதுக்கு பிறகு 1896ல தொடங்கினது 1948ல பலஸ்தீன ஒரு நாடு இஸ்ரேல் என்கிற நாடு உருவாகுது எப்படி உருவாகுது தெரியுமா 16 லட்சம் 13000 முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் 13000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு 7.5 அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் இந்த நாடு இரத்த வெள்ளத்தில் உருவான நாடுதான் இந்த இஸ்ரேல் யாருக்கு செஞ்சான் தெரியுமா தனக்கு அடைக்கலம் தந்து தன்னை கூட வெச்சிக்க கூட இடம் தந்த ஒருத்தருக்கு செய்த சதிதான் இது இப்ப இஸ்ரேலுங்கிற நாடே இல்லை அப்ப அதுக்கு பிறகு ஐக்கிய நாடு சபை என்ன செய்யுதுன்னு சொன்னால் இதை மூன்றாக பிரிக்குது அரபு நாடு இஸ்ரேல் நாடு பைத்துல் முகஸ் தனியன் அப்ப மூன்றாக பிரித்த உடனே இந்த மூணும் வேற இப்ப என்ன தேவண்டா மேற்கு கடல் பகுதியும் இந்த கஸ்ஸா என்று சொல்லக்கூடிய இந்த சிறு பகுதியும் எங்களுக்கு தேவை பாபா ஒரு 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 மனசாட்சி இருக்கணும் நாம திண்ட வீட்டுல இப்படியான வேலை செய்யலாமா ஒரு மனுஷன் என்ன யோசிப்பா எப்படி இப்படி ஒரு ஒரு இடம் தந்த ஒரு இடத்துல குந்திரத்துக்கு இடம் தந்தா இடமிடி போலாம் அப்படி என்று சொல்லி அந்த இடத்தை ஆக்கிரமிப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு அந்த ஹியூமனிட்டி மனிதநேய பண்பு இல்லாத ஒரு செயற்பாடு எங்கிறது பாருங்க அது மட்டுமா இப்படி ஆக்கிரமிப்புகள் நடந்ததுக்கு பிறகு இப்ப பைத்துல் மக்தஸும் தேவை பைத்துல் மக்தஸும் தேவை என்கிற ஒரு நிலையில வந்தாச்சு இப்ப போர்கள் ஒவ்வொரு ரமலான எடுத்தாலும் நமக்கு ரமலான்ல தொழுது கொண்டிருந்தோம்னா நமக்கு முதல் வாரம் பலஸ்தீன்ல திரும்ப அடி நடக்குது நம்முடைய சகோதரிகள்ல பலஸ்தீன்ல அடி நடக்குது ஒவ்வொரு ரமலான் எந்த ரமலான் நாம கேட்காத செய்தி இருக்குதா ஒவ்வொரு ரமலானையும் பலஸ்தீனை பத்திய செய்தி ஏன் தொலை விடமாட்டான் தொழுறதுக்காக விடமாட்டான் தொலை வைக்கிறதுக்கு விடமாட்டான் அப்படியான செய்திகள் வந்து வந்திருக்கும் இப்ப போன மாதம் 7ஆம் திகதி ஹமாஸ் என்ன செய்தன்னு சொன்னால் இந்த பலஸ்தீனத்தை ஹமாஸ் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்துது திடீர்னா போல ஒரு அதுவும் தாக்குதல் நடத்துறது பொதுமக்களுக்குரிய இடம் என்றுதான் சொல்லப்படுது இப்படிதான் நம்ம விளங்கியிருக்கோம் பொதுமக்களுக்குரிய இடத்துல தான் ஹமாஸ் தான் போர் தொடுத்தது அப்படின்னு சொல்லி என்னுடைய காரணத்தை நாம பின்புலத்தை நாம தோண்டி அலசி ஆராய்ந்தால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இப்ப ஒரு இராணுவமும் ஒரு இராணுவமும் சண்டையிட்டால் பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் யுத்தத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொள்கையின் அடிப்படையிலையும் யுத்த களத்துல பெண்களுக்கு எந்த இதுவும் நடக்கக்கூடாது குழந்தைகள் பாதுகாக்கப்படணும் மத தலைவர்கள் பாதுகாக்கப்படணும் பெண்கள் பெண்கள் குழந்தைகள் மத தலைவர்கள் அடுத்தது ஊனமுற்றோர்கள் இவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும் இதுதான் யுத்தம் எல்லாருக்குமான ஒரு யுத்த தந்திரமே தான் இதை தாண்டி ஒரு இராணுவமும் ஒரு இராணுவமும் அடித்துக் கொள்கிறது ஒரு நாட்டினுடைய இன்னொரு நாட்டுக்குமான பிரச்சனை என்று சொன்னால் உண்மையிலேயே இது பிரச்சனையாக பார்த்து நாம் என்ன செய்யலாம் இது ஒரு பிழையான வேலை பொதுமக்களுக்கு அடிச்சேன்னு சொல்லலாம் இது என்ன நடந்திருக்கண்டா ஹமாஸ் அடிப்பதற்கு முன்னால் பைத்துல் முகத்தஸில் தொழுது கொண்டிருந்த பொதுமக்களை பொதுமக்கள் தாக்கி இருக்கிறார்கள் பொதுமக்கள் தான் தாக்கி அப்ப கிசா இத பொதுமக்கள் தாக்கியதுனால பொதுமக்களுக்கு அடி நடந்திருக்கு இப்ப இத நாம சரியா காணலாமா இல்லையா குட்ட குட்ட குனிஞ்சிட்டு போனால் என்ன நடக்கும் இது அவங்களுடைய உரிமை அந்த இடத்தினுடைய அந்த இடத்தினுடைய உரிப்பவருடைய உரிமை தன்னுடைய இடத்தை பாதுகாக்கிறது தன்னுடைய உரிமை அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் ஒரு ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு எதிராக நிற்கிறது அவர்களுடைய உரிமை அது உண்டு இரண்டாவது இப்படி இருக்கும் போது இதனை நாம எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்துல நாங்க என்ன செய்ய வேண்டும் நாங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த நம்முடைய கடமைகள் என்ன இப்ப அவங்க அடிச்சாச்சு இப்ப நமக்கு ஒரு கடமை இருக்கு ஒன்று அவங்களுடைய உரிமைக்காக அவங்க போராடுகிறார்கள் இப்ப நாம என்ன செய்யற நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக நமக்கு கொஞ்சம் இல்ல நிறைய கஷ்டமாக இருக்கணும் ஏன் நமக்கும் சொந்தமான ஒரு இடம் தான் அது பைத்துல் முகத்தஸ் நமக்கும் சொந்தமானது நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரர்கள் நமக்காக வேண்டி போராடுகிறார்கள் அப்ப நாம இதுல எப்படி நடக்கிறது நாம இதுல நடக்கிறது என்கிறத நாம பார்க்கணும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த மக்களுக்கு சிபாத்தை கொடுக்கணும் சுகதாக்களை ஏற்றுக்கொள்ளணும் அவர்களுடைய அவர்களுடைய பலகீனமானவர்களுக்கு பலத்தை கொடுக்கணும் பிள்ளைகளை பாதுகாக்கணும் கருணைகள் அளிக்கணும் என்று முடித்துக் கொள்கிறேன் الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين இப்ப நாம எப்படி நடக்கிறது என்று சொன்னால் வெறுமனே ஆக்கிரோஷமாக பேசுவதனாலோ
மீடியாக்களில் ஆக்கிரோஷமாக எழுதுவதினாலோ அல்லது ஷேர் பண்ணுவதினாலோ எந்த பிரயோசனம் ஆகிவிட போவது கிடையாது. அதனால் ஏற்படக்கூடியது விளைவுகளை தவிர வேறொன்றில்லை. இஸ்லாம் என்பது மிக ஒரு அழகான நெறிப்படுத்தப்பட்ட ஒரு தூரநோக்குடைய நிதான போக்குடைய மார்க்கம். இதுல நாம எந்த யாருமே மாற்று கருத்து இல்லை. இப்ப நாம இதை சொல்லுவோம் என்று சொன்னால் இது உலமாக்கள் பயப்படுகிறார்கள், ஆலிம்கள் பயப்படுகிறார்கள், மக்களை பயப்பட சொல்கிறார்கள். இது அர்த்தம் கிடையாது. தவறாக புரிந்து கொள்ள முடியாது, தவறாக நாம புரிந்து கொள்ள கூடாது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6 ஆண்டு உம்ராவுக்கு சென்ற போது ஹுதைபியா நடக்குது. பல பட்ச பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. இந்த உடன்படிக்கையில முற்றுமுழுதாக வெற்றுக்கண்ணாக பார்க்கும் போது இது முஸ்லிம்களுக்கு ஒரு எதிராகவே இருந்தது. உடன்படிக்கை அப்படித்தானே, அந்த உடன்படிக்கை அப்படித்தானே இருந்துச்சு. எப்படி எந்த அளவு கண்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுதினவர் ரசூலுல்லாஹ் சைன் பண்றதுக்கு கொடுக்க மாட்டேன்னா அலி ரலியல்லாஹு வந்து நீங்கள் தூதர் தானே என்று கேட்கும் அளவு ரசூலுல்லாஹ்ட்ட அந்த அளவுக்கு அது இருந்துச்சு. அப்படியாகப்பட்ட இந்த உதைவியா உடன்படிக்கையை கைச்சாத்திட்டவுடன் இப்ப சஹாபாக்கெல்லாம் பிடப்னஸ் இப்படி, அதாவது சொந்த இடம் மக்காங்கிறது அவர்களுடைய சொந்த பிறந்து வளர்ந்த இடம். மதினாவாசிகள் மக்கா சொந்த இடம், அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு உம்ரா செய்யறதுக்கு எங்களை தடவிதான். இவர்களுக்கு எதிராக நாம இப்ப நாம இறங்காம எப்ப இறங்குறது என்கிற ஒரு கேள்வி. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, இறங்கு யுத்த காலத்துல யுத்தத்துக்கு இறங்கும்னு சொல்லல. என்ன செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவியா உடன்படிக்கை சைன் பண்ணதுக்கு பிறகு இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா திரும்ப வரணும். அதற்கு முதல்ல உங்களுடைய முடிகளையும் நீங்க கொண்டு வந்த பிராணிகளையும் அறுத்து பலியிடுங்கன்னு கட்டளையிடுறாங்க. சஹாபாக்கள் அசையல்ல, மனிதர்கள் தானே. அப்ப லேசாக என்ன அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா இப்ப எங்களை போரிட சொல்றாங்க, எங்களோட உயிரை தியாகம் செய்ய சொல்றாங்கன்ற பிரச்சனை இல்ல. ஏன் சொல்லல, எங்களுடைய உரிமைகளை ஏன் தடுக்கிறாங்க, நம்முடைய இடத்துக்கு நுழையாம நமக்கு அது பாதுகாப்புன்றதுல நமக்கு எதிரான சாசனத்துல கையெழுத்துட்டாங்களே என்ற ஒரு ஒரு வகையான ஒரு 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 கஷ்டம், மன கஷ்டம். அப்ப சொன்னா ஒண்ணு நடக்கல, உள்ளுக்க வராங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு இருக்கிறாங்க, மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க முதல் செய்யுங்க, நீங்க முடிகளை களையுங்க, பிராணி அறுத்து கொடுங்க, உங்களோட தோழர்கள் செய்வார்கள். அப்படியே நடக்குது. அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை திறக்கா, இன்னா ஃபத்ஹனா ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு தெளிவான வெற்றியை நாம் என்ன செய்தோம், தந்து விட்டோம் என்று. அப்ப ஹுதைபியா உடன்படிக்கை நாம பார்க்கும் போது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், நமக்கு எதிரானதாக ஒரு சூழ்ச்சிவம், நமக்கு எதிரானதாக நாம ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு காலுக்கு கீழே போற மாதிரி இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அதை ஒரு வெற்றியாக கொண்டு வந்தாங்க. அப்ப இதுல நிதான போங்கி இருக்கணும், சிந்திக்கணும், இதுல என்ன செய்யலாம். இப்ப இந்த நேரத்துல நாம பேசுறதும் நாம எழுதுறதும் நாம கூச்சலிடுறதும் என்ன பாதகத்தை ஏற்படுத்தும்டா, நம்மளை மட்டும் பாதிச்சா பரவாயில்ல. நம்ம அப்படித்தானே, நம்மள பில்டிங் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோமே, நம்மளை மட்டும் பாதிச்சா பரவாயில்ல. அப்பாவியர்கள் பாதிக்கப்படுவாங்க, ஒன்றுமே தெரியாத பொதுமக்கள்கள் பாதிக்கப்படுவார்கள். இரத்தங்கள் குஸ்தி எழும்பி செய்கிற சில விஷயங்கள் என்ன நடக்கும் என்று சொன்னால், அப்பாவி முஸ்லீம்களை பல பிரச்சனைகளுக்கு ஆளாக்கும். அப்ப இந்த நேரத்தில் சலாஹுத்தீன் அய்யூபுடைய வரலாறு சொல்றேன்னு சொன்னே, அது என்னன்னு சொன்னா, சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய அந்த காலத்துல போரிட்டார். ஆனால் அவருடைய வரலாறுகளை படித்தால் அழகாக தெளிவாக அவருடைய ஹாரிஸ்கள், அவருடைய மெய்ப்பாதுகாவலர்கள் சொல்கிறார்கள், இரவானா பெரிய பிரச்சனை, பெரிய மண்ட குத்து. இந்த ஆள் எழுப்பிக்கிட்டு எங்கேயாவது தனியே போயிடுறான். யாரு, சலாஹுத்தீன் அய்யூபி போயிடுறார். தேடி பிடிக்கிற வேலை எங்களுக்கு, ஏன்னா வளர்ச்சி ஆக்கிரமிப்பு கொள்கையாளர்கள் நிக்கிறாங்க, யார கண்ணில் போட்டாலும் வெட்டிடுவாங்க, சாச்சிருவாங்க. அவர் போயிடுவார். என்னத்துக்கு போறாரண்டா, தொழுகிறதுக்கு போவார், அல்லாஹோடும் தொழுவதற்காக போவார். தனிப்பட ஆயுதங்களோடும் புத்திகளோடும் போராடி வென்றார் என்று சொன்னால் அது இல்லவே இல்லை. அல்லாஹோடு பேசி அல்லாஹோடு டிரெக்டாக கனெக்டில் இருந்தார், எங்க சுஜூதுகள்ல இருந்தார். அவர் அல்லாஹிடத்துல தன்னுடைய தேவைகளை ஒப்புவித்தார், அல்லாஹிடத்துல முழுக்க முழுக்க தவக்குள் செய்தார். இவருக்கு அந்த நேரத்தில் கூடும் அவருக்கு முடியுமான விடயம் எதுவா இருந்துச்சு, போர் செய்யறது முடியுமா இருந்துச்சு. ஆனால் மிக நம்பிக்கையாக இருந்தது, அல்லாஹ் ஒருத்தன் எமக்கு வெற்றியை தர நாடினான் என்று சொன்னால் யாராலும் தடுக்க முடியாது, அது வெற்றி வந்துதான் ஆகும். அப்ப அல்லாஹோடு இருக்கணும். இப்ப உள்ள சூழல்ல நாம அதிகமாக செய்ய வேண்டிய வேளை பிரார்த்தனை, பிரார்த்தனை தான் அதிகமாக செய்யலாம், தெளிவூட்டல் கொடுக்கலாம். வெறுமனை அவர்கள் இவர்கள் என்று சொல்லி சாடல்களாக எழுதி குமிப்பது என்பது நாளைக்கு என்னுடைய தாவாவை
எம்முடைய இந்த அழைப்பு பணியை விஸ்தரமாக செய்வதை முடக்கிவிடும். இப்ப இதோட நாம பேசக்குள்ளையும் ஆளுங்கள் பயந்துட்டாங்க என்றெல்லாம் நாம நினைக்கலாம். அல்லாஹ் போதுமானவன். மவுத்து என்கிறது அஜல், அது ஒருக்க தன் வரும். நான் பயந்தாலும் சரி, நீங்க பயந்தாலும் சரி, என்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போது என்னுடைய மவுத்து எழுதப்பட்டுட்டு, உங்களுடைய மவுத்து எழுதப்பட்டுட்டு, எல்லாருடைய மவுத்தும் எழுதப்பட்டு, இது பயம் கிடையாது, இது தூர நோக்க. இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த வழி. அல்லாஹிடத்துல ஒட்டுமொத்தமாக நாம சரண்டர் ஆகணும். அல்லாஹிடத்துல நம்முடைய சுஜூத நீட்டணும். அவரிடத்துல நம்முடைய சமூகத்துக்காக வேண்டி நாம துவா செய்யணும். அவருடைய கால்களை சொல்லி துவா செய்யணும். அழிவர் அழிக்கக்கூடிய அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹுடைய தண்டனைகள் இறக்குவதற்கு, அல்லாஹ் அதற்கு ஹுக்கும்களை வழங்குவதற்கு நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அதை விட்டு விட்டு தொழுகை இருக்காது, எங்களுக்கு வட்டி இருக்கும், நாங்கள் இன்னொரு பண்ண ஹலால் ஹராம் பேர மாட்டோம், இன்னொரு ரெண்டு விடயங்களில் சரியாக நடக்க மாட்டோம், அதை விட்டு விட்டு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னா, பேஸ்புக்ல ஹீரோக்களாக இருப்போம், ட்விட்டர்ல ஹீரோக்களாக இருப்போம், வாட்ஸ்அப்ல ஹீரோக்களாக இருப்போம், ஷேர் பண்ணத்துல ஹீரோக்களாக இருப்போம். ஒருபோதும் இது எங்களை நல்வழிப்படுத்தாது. செய்திகளை பரப்புவதற்கு முன்னால் அது சரியாக பிழையா என்பதை ஒன்றுக்கு நூறு தடம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன? அண்டைய நாடு இலங்கையில் நடந்தது, ரத்தம் குஸ்தி பெற்று நடந்த ஒரு ஈன செயலினால் இன்றைக்கு முஸ்லிம்கள் அவல நிலைகளே இருக்கிறார்கள். இதை நாங்கள் படிப்பினைகள், இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சமூகம், நம்முடைய சமூகத்தை இதனூடாக வரக்கூடிய இந்த சந்ததிகளை இதனூடாக கிளர்ச்சியிட்டு நாம் அனுப்பினோம் என்று சொன்னால், அவர்களுடைய ரத்தங்களை குஸ்தியாக்கினோம் என்று சொன்னால், அந்த இந்த சமூகம் மன்னிக்காத வரை நாங்கள் சுவர்க்கம் போக முடியாது. அறிவுத்தனமான ஆக்கபூர்வமான இந்த விஷயங்கள் கையாளப்பட வேண்டும், ஆக்கபூர்வமான சிந்திக்கப்பட வேண்டும். துவாக்கள் தான் எங்களுடைய இப்பொழுது ஆயுதம், இப்பொழுது ஆயுதம் துவாக்கள் மட்டும்தான். நாங்கள் அதிக அதிகமாக பிரார்த்தனை ஈடுபட வேண்டும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையும் துவாக்கள் தான். அவர்கள் போர்க்களத்தில் இருந்தாலும் கூட அதிகமாக துவாக்கள் தான் செய்திருக்கிறார்கள். வரலாறுகளை புரட்டி பார்ப்போம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களுடைய உள்ளத்தை விரித்து அல்லாஹுடத்தில் கேட்க வேண்டும். எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரர்கள் சுகதாக்களாக அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். பலஸ்தீனிலே 150 ஒவ்வொரு நாளும் 150 அதிகமான குழந்தைகள், பிஞ்சு நெஞ்சுக்கள், வடுக்க பிஞ்சு மொட்டுக்கள் வீணாக உயிர்மாய்க்கப்படுகிறது. அஜல் அவர்களை அல்லாஹு தஆலா பொருந்தி கொள்ள வேண்டும், ஷஹீதுகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை இப்ப கிட்டத்துல ரீசெண்டா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சான், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, ஹாஸ்பிட்டல்ல யார் இருப்பா, நோயாளி இருப்பாங்க. ஆனால் பலஸ்தீன ஹாஸ்பிட்டலில் ஜனாசாக்கள் அதிகமாக இருக்கும், ஜனாசாக்கள், முடியாத பெண்கள், முடியாத ஆண்கள், பிள்ளைகள், எத்தனை பேர் காட்டு மிராண்டித்தனமாக அடிக்க. இதுக்கு ஒரே ஒரு வழி, என்னுடைய ரப்பிடம் நான் மீள்வது. நான் வெறுமனே தொழுகையும், எனக்கு எந்த இவாதத்தும் தொழுகையோடு எந்த ரிலேட்டட்டும் இல்லாத போதும் எப்படி என்னுடைய துவா கபூலாகும், எப்படி என்னுடைய துவா கபூலாகும்? நாங்கள் முதலாவதாக மூமின்களாக மாறும். தொழுகை இல்லாதவருடைய ஹுக்கும் மிகவும் குர்ஆன் சுன்னாவுக்கு மிக நெருக்கமாக சொல்லப்படுகிற விடயம் அவன் குஃப்ரிலே இருக்கிறான். குர்ஆன் ஹதீஸுக்கு மிக நெருக்கமாக சொல்லுடைய ஹுக்கும் என்ன தெரியுமா, அவன் குஃப்ரிலே இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய ஐங்கால தொழுகைகள் வாஜிப், அது சிறப்பு கிடையாது, அந்த வாஜிபை சரியாக நிறைவேற்ற வேண்டும். எங்களுடைய கியாம்களை, இந்த இரவு நிசிகளிலே எங்களுடைய தூக்கத்தை நாங்கள் திறக்க வேண்டும், திறந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். எங்களுடைய சகோதரருக்காக பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்த வேண்டும், அவர்களை சுஹதாக்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய முஸ்தலாஃபீன்கள், இயலாதவர்களை அல்லாஹு தஆலா ஸ்தம்பிதமாக்க வேண்டும், அவருடைய கால்களை பலப்படுத்த வேண்டும். அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹுக்குமை கொடுக்க வேண்டும். அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹு போதுமானவனாக இருக்கிறான், அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான், அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். வ ஆஹிர தவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.